ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் சட்டம் சேனல். சட்டம் தொடர்பான விழிப்புணர்வு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல். ஸோ நீங்கள் சட்டத்தை பற்றி என்ன தேடினாலும் நீங்கள் வந்து இந்த சட்டம் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா தலைப்புலேயும் எல்லா இதுவுமே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு வந்து கேட்கணும் அட்வொகேட் கிட்ட அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் கொடுத்துருக்கோம். லெவல் 1 மெம்பர்ஷிப் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அட்வொகேட் கிட்ட டேரெக்டாக வந்து நீங்கள் பேசலாம். லெவல் 2 மெம்பர்ஷிப்பை எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து க்வெஸ்சன் போட்டிங்கன்னா வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவாங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பெற்றோரோட சுய சம்பாதியத்தில் சம்பாதிக்கிற சொத்து வந்து பிள்ளைகளுக்கு வந்து உரிமை இருக்கா? நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட்ஸ் இருக்கும், எங்கள் அப்பா அம்மா தானே சேர்த்து வச்சாங்க இந்த சொத்தை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதில் நிறைய சட்ட சிக்கல்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட அட்வொகேட் சிவபிரகாஷ் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இப்போது இந்த டவுட் வந்து எல்லாருக்குமே இருக்குது, எங்கள் அப்பா அம்மா சொத்து தானே, இதில் வந்து இது எனக்கு தானே வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அப்பா அம்மா சொத்து வந்து பசங்களுக்கு வந்து கம்பல்சரி போகுமா, அது என்னன்றதை சொல்லுங்கள் சார். இல்லை, இதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்தோம்னு சொன்னால், அந்த பெற்றோர்கள் வந்து அந்த சொத்தை எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறது, அதாவது சோர்ஸ் ஆஃப் பர்ச்சேசிங் த ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய சுய சம்பாத்தியின் அடிப்படையில் அந்த சொத்து வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சொத்து அவங்களுக்கு மட்டுமே உரிமை உள்ளது, அவங்க அதை யாருக்கு வேணால் எழுதி வைக்கலாம். சப்போஸ் மூதாதைய சொத்துலேருந்து அதை விற்று அதுலேருந்து வரக்கூடிய பணத்தின் அடிப்படையில் அந்த சொத்தை வந்து அவங்க பேரில் வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், அந்த சோர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ், அது வந்து ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிலேருந்து அதனுடைய சேல் ப்ரொசீட்ஸ்லேருந்து வாங்கியிருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. என்னென்னதான் அவங்க பேரில் வந்து செல்லிட்டு இருந்தாலும் சோர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து அதில் வர்றதுனால அது ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டியாக தான் வரும். ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது பார்த்திங்கனாக்கா இவருடைய பரிபூரண உரிமையில் வந்து நிற்காது, அது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு வந்து பாகம் வந்துடும் பிள்ளைங்களுக்கு. இப்போ சுயமாக அவங்களுடைய உழைப்பின் அடிப்படையில் அவங்களுடைய சப்போஸ் சேலரி கிளாஸாக இருக்கிறாங்க, அந்த சேலரி கிளாஸ் சேலரி பேஸ் பண்ணி அவங்க வாங்கியிருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் அது அவங்களுக்கே உண்டான முழு சொத்து, அது முழு உரிமை உள்ள சொத்து. அதை வந்து பாகம் கேட்குறதுக்கு, அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாகம் கேட்குறதுக்கு மகனுக்கோ மகளுக்கோ எந்த உரிமையும் கிடையாது. ஏன்னா அவங்க மெஜாரிட்டி ஆகிற வரைக்கும் அதில் வந்து இது வசிக்கிறதுக்கான வந்து ஒரு உரிமையை கோரலாமே தவிர சொத்து எங்களுக்கு வரணும்னு சொல்லி அவங்க கேட்கவே முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட சொத்து. அவங்க இறந்த பிறகு வேணால், அந்த பெற்றோர்கள் இறந்த பிறகு வேணால் சட்டப்பூர்வ வாரிசுகள் அப்படின்ற அடிப்படையில் யாரை எப்படி இருக்கிறாங்களோ பொசிஷன், இப்போ சன்னும் டாக்டரும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஈக்குவல் பொசிஷன் சொல்லி சொல்லிட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரைட்ஸ் வந்துடும். அவங்க அவங்க உயிரோடு இல்லாத பட்சத்தில் தான் அவங்க உரிமை கோர முடியுமே தவிர, அவங்க உயிரோடு இருக்கும் பட்சத்தில் சொத்தில் அவங்க வந்து எந்த விதமான உரிமையும் தனிப்பட்ட உரிமையும் கேட்க முடியாது. தங்கிக்கிற உரிமையை வந்து அவங்க மெஜாரிட்டி ஆகிற வரைக்கும் வேணால் அவங்க கேட்கலாமே தவிர, அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஓகே சார், இப்போது அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் வந்து சம்பாதிச்சிருப்பாங்க. இதில் வந்து இப்போது அம்மாவுக்கு வந்து நம்ம பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தோணும், அப்பாவுக்கு வந்து கொடுக்க வேணான்னு தோணும். இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை வந்து எப்படி சார் பசங்க வந்து வாங்க முடியுமா, இல்லை அதில் என்ன சட்ட சிக்கல் இருக்குது? இல்லை, அதில் இப்போ ரெண்டு பேரும் சமமாக உரிமையாளராக இருக்காங்க, தகப்பனாலும் அம்மாவும் வந்து சமமாக உரிமையாளராக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னால் ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரிப்படாத பாகம்னு இருக்குது. இப்போ ஒரு முழு சொத்து ஒரு ஃப்ளாட் இருக்குன்னு சொன்னால் பாதி போர்ஷன் அப்பாவுக்கு பாதி போர்ஷன் அம்மாவுக்குன்னு இருக்குது வருது. அந்த அவங்களுடைய பாதி போர்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அம்மா வந்து அவங்க யாருக்கு எழுதி வைக்கணும்னு நினைக்கிறாங்க எழுதி வைக்கலாம், அப்பா வந்து எழுதுறாரோ எழுதலையோ அது ரெண்டாவது விஷயம். அம்மா வந்து சப்போஸ் தன் பொண்ணுக்கு வந்து ஒரு சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி அவங்களுடைய பிரிப்படாத பாகத்தை வந்து அவங்க எழுதலாம், எழுத முடியாதுன்னு சொல்லி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அதை எழுதிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்த பாகம் வந்து அதை பற்றி எந்த விதமான ஒரு ஆவணமும் எழுதி வைக்காமல் விட்டாங்கன்னு சொன்னால், தகப்பனார் இறந்துட்டார் அம்மா தாயாராக இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அகைன் சட்டப்பூர்வமான வாரிசுகள்னு வரும்போது இந்த ரிமைனிங் ஹாஃப் ஷேர் ஏற்கனவே கொடுத்தோம் இல்லைங்களா, அதில் உள்ள வாரிசுதாரை இதில் கிளைம் பண்ணலாம். ஓகே, ஸோ அதில் ஏற்கனவே உனக்கு ஹாஃப் ஷேர் கொடுத்தாச்சு, அதனால் இது உனக்கு ஷேர் இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாது. அது தாயாரோட ஷேர் முடிஞ்சு போச்சு. தகப்பனோட ஷேர்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தாக்கா வந்து அன்னைய தேதியில் யாரெல்லாம் சட்டப்பூர்வமான வாரிசுகள் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் உரிமை கோரலாம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரம். இதில் என்ன நமக்கு வந்து பார்த்திங்க சொன்னாக்கா, எல்லாருக்கும் இப்போ தகப்பனாருக்கோ தாயாருக்கோ என்ன ஒரு பயம் இருக்கும்னு சொன்னால், பத்திரம் எழுதி வச்சுட்டா நம்மளை வந்து கவனிக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். அதுக்கு என்ன ஒரு வழின்னு சொல்லி சொன்னாக்கா, செட்டில்மெண்ட் பத்திரமாகவே எழுதிட்டு தங்க ஜீவதிசையை வந்து நாங்கள் அதை வச்சுக்கிறோம், எங்கள் காலத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு அந்த சொத்து வரும்னு சொல்லி அதில் ஒரு ஷரத்தை எழுதிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால், அந்த பெற்றோர்களுடைய லைஃப் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து வெளில போங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான உரிமையும் வந்து மகனுக்கோ மகளுக்கோ இருக்காது. எல்லாரும் அந்த பயத்தில் என்ன பண்ணுவாங்க, பத்திரம் எழுதி வச்சுட்டா நம்ம இன்றைக்கி சொத்து கை மாறி போச்சு அப்படின்னு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுக்கு வந்து இந்த சேஃப்கார்ட் பண்ணி பண்ணலாம். இதுமாதிரி வந்து என்ன சப்போஸ் தகப்பனாக எதிரான்னு சொன்னால், என் ஜீவதிசைக்கு பிறகு என் மனைவி ஜீவதிசைக்கு பிறகு உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு எழுதலாம்.
அதே மாதிரி தாயார் எதுனாலும் என்னுடைய ஜீவதிக்கு பிறகு என்னுடைய கணவர் ஜீவதிக்கு பிறகு மகனுக்கோ மகளுக்கோ போய் சேரணும்னு சொல்லி அந்த மாதிரி எழுதலாம். ஸோ இது வந்து ஒரு சேஃப் கார்டு. ஏன்னா இப்போ வயது ஆக ஆக பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஏர்னிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிரும். வேலை போய் ஃபிசிக்கலாகவும் செய்ய முடியாது, ஏர்னிங் கெப்பாசிட்டியும் இருக்காது. இப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து மகனோ மகளோ வந்து அவங்கள வந்து ஒரு பாரமாக நினைக்கக்கூடாது. ஸோ அதுக்கு அந்த இந்த சேஃப்கார்டோடு அவங்க பத்திரம் எழுதிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் யாராலையும் எந்த துஷ்பிரயோகமும் செய்ய முடியாது. அதுக்கு இல்லாமல் இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வேறு இருக்குது. ஸோ இவங்க ஏதாவது அவங்க தொந்தரவு பண்ணாங்கனாக்கா நீங்கள் தாசில்தார்கிட்ட போய் மீன் கலெக்டர் ஆஃபீஸில் தாசில்தார்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த இந்த இது படி ஷரத்து இந்த ஆக்ட் படி எனக்கு வந்து உரிமை இருக்குது, நான் வந்து அந்த ஜீவதிசையோடு எழுதி கொடுத்துருக்கேன், அதை என்னை பராமரிக்காமல் என்னை வெளில போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ஒரு ப்ரொசீடிங்ஸ் போகிறதுக்கும் ஒரு வழி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சேஃப்கார்ட்ஸ் ஃபார் தி ப்ராப்பர்ட்டி. சுய சம்பாத்தியமாக வந்து அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்தில் வந்து அவங்க விருப்பப்பட்டால் மட்டும்தான் வந்து எழுதி வைக்க முடியும். ஸோ இது அப்பா அம்மா சொத்து தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உரிமை அவங்க யாருக்கா எழுதி வச்சாலும் வந்து நீங்க ஏன் எழுதி வச்சுங்க இவங்களால அதையும் கேட்க முடியும், அதையும் கேட்க முடியும். ஸோ அவங்களோட விருப்பம் இவன் வந்து அவங்களோட சொந்த பிள்ளை இப்போ மகனாவோ மகளாவோ இருந்தால் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளுக்கு எழுதி வச்சுட்டா கூட இவங்க யாரும் கேட்க முடியாது. ஓகே சார். ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. ஸோ அப்பா அம்மா சொத்து தானே இது வந்து எனக்கு தானே சேரணும் அப்படின்றது. பட் ஆனால் சுய சம்பாத்தியமாக இருந்தால் அதை வந்து அவங்க யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம், இவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்து அப்படின்னா மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ்.